வணக்கம் தமிழா. தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தினுடைய டெக்னிக்கல் எஸ்ஐ டெக்னிக்கல் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் டுடே இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கிருந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைன் வழியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் டேட் என்னைக்குன்னா 10/8/2018 வரை நீங்கள் ஆன்லைன் வழியாக அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 10/8/2018. இந்த டெக்னிக்கல் எஸ்ஐ எவ்வளோ வேகன்ஸ் கொடுக்குறாங்கன்னா 309 பணியிடங்களுக்கான தேர்வை நடத்துறதுக்கு அறிவிப்பு இன்றைக்கி தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நம்ம இருக்கணும் அப்படின்னா இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து ஒன்று டிப்ளமோ படிச்சிருக்கணும் அல்லது டிகிரி படிச்சிருக்கணும். இப்போ டிப்ளமோ இசிஇ டிகிரி இசிஇ இதில் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா நீங்கள் டெக்னிக்கல் எஸ்ஐ அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம் தான் வரும். இந்த சேலரி பேஸ்கேல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 36,900 to 116,600 ரூபாய். இதுதான் பேஸ்கேல், டெக்னிக்கல் எஸ்ஐயோடைய பேஸ்கேல். இந்த டெக்னிக்கல் எஸ்ஐ தமிழ்நாடு அரசுடைய டெக்னிக்கல் எஸ்ஐ அட்டன் பண்ணுறது ஏஜ் எவ்வளோ இருக்குன்னா பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி இவங்க வந்து அப்பர் ஏஜ் லிமிட் 30 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி அண்டு எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து 33 வருஷங்களுக்குள்ளே இருக்கணும். டெஸ்டிடியூட் விடோ விதவைகள் வந்து 35 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். எக்ஸ்சர்விஸ்மேன் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா 45 வருஷம் வரை இவங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இவங்களுக்கு என்ன இருக்கணும்னா டிப்ளமோவில் இசிஇ படிச்சிருக்கணும் அல்லது பிஇ அண்டு பிடெக்கில் இசிஇ படிச்சிருக்கணும். இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஆக இசிஇயில் டிப்ளமோ அல்லது டிகிரி இது தான் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன். இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும்னா ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அல்லது ரிட்டன் எக்ஸாம் டெஸ்ட் நம்ம எது வேணால் செலக்ட் பண்ணலாம். ஆன்லைன் சிபிடி செலக்ட் பண்ணலாம், பண்ணிக்கலாம், ரிட்டன் எக்ஸாம் மேனுவலாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் வந்து எத்தனை மார்க்னால் 80 மார்க்ஸ். 80 மார்க்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரல் நாலேஜில் 30 மார்க்ஸ், டெக்னிக்கல் சப்ஜெக்டில் 50 மார்க்ஸ். மொத்தம் எத்தனை கொஸ்டின்? 80 மார்க்ஸ், 160 கொஸ்டின்ஸ் வரும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் 1/2 மார்க் வரும். வேறு அடிஷ்னல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த நீங்கள் இசி டிப்ளமோ அல்லது டிகிரி முடித்ததை விட அடிஷ்னல் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அந்த 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. என்சிசி என்எஸ் என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் அண்டு கேம்ஸில் நீங்கள் மெடல்ஸ் அந்த மாதிரி ஸ்பெஷல் மார்க்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அது மாதிரி டிபார்ட்மெண்டல் கண்ட்ரீஸ்க்கு அதாவது நேஷனல் போலீஸ் டூட்டி மீட் கோல்டு சில்வர் அண்டு ஃப்ரான்ஸ் மெடல் அதாவது தங்கப்பதக்கம் வெள்ளி வெண்கலத்தில் வாங்கியிருந்தேன் இதுக்காக ஒரு 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக வைவா இன்டர்வியூக்காக 10 மார்க்கள் வந்து மதிப்பெண் ஒதுக்கி மொத்தம் வந்து 100 மார்க். டெக்னிக்கல் எஸ்ஐயோட மொத்த மதிப்பெண்கள் 100 மார்க். அடுத்ததாக பிசிக்கல் மெஷர்மெண்ட் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெயிட்டு அதாவது ஓப்பன் கேட்டகரி ஓசி பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி அண்ட் டிஎன்சி இவங்க வந்து மினிமம் 163 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும். எஸ்சி எஸ்சிஏ அண்டு எஸ்டி கேண்டிடேட் வந்து 160 சென்டிமீட்டர் உயரம் இருந்தால் போதும். இது வந்து ஆண்களுக்குரியது. இது செஸ்ட்டு ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலில் 80 சென்டிமீட்டரும் எக்ஸ்பென்ஸ் ஆகும், ஒரு 5 சென்டிமீட்டர் விரிவடையக்கூடிய தன்மை இருந்தாவே போதும். அடுத்து பெண்களுக்கு ஓசி பிசி பிசி முஸ்லீம் அண்ட் எம்பிசி டிஎன்சிக்கு 154 சென்டிமீட்டர் இருந்தாவே உயரம் போதும். அது எஸ்சி எஸ் எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 152 சென்டிமீட்டர் உயரம் இருந்தால் போதும். டெக்னிக்கல் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டாவே இந்த உயரம்லாம் நார்மலாக எல்லாருமே இருப்பாங்க, ஈஸியாக உள்ளே போயிடலாம். அடுத்து இந்த எஜுகேஷன் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ டிகிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு மார்க்ஸ் 2 கொடுக்குறாங்க. அடுத்த பிஇசிஏ பிஎஸ்சி இது பண்ணியிருந்தால் 2 மார்க்ஸ். இது மாதிரி ஒவ்வொரு எஜுகேஷன் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வரும்போது இந்த மாதிரி மார்க்குகள் வந்து ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க, அவங்க நோட்டிஃபிகேஷன் தெளிவாக சொல்லியிருப்போம். இன்றைக்கி நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி விட்டாங்க, இன்றைக்கிருந்து நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கு இரு நம்ம இன்றைக்கிருந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. லாஸ்ட் டேட் எப்போன்னா 10/8/2018. பட் எப்போ ஆன்லைன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அல்லது ரிட்டன் எக்ஸாம் எப்போ வரும் அப்படிங்கிறத நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் டேட் மட்டும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை, நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. அப்ளிகேஷன் டேட் இன்றைக்கி இருந்து ஆரம்பிச்சிருச்சு, லாஸ்ட் டேட் 10/8. உடனே கொஞ்சம் வேகமாக அப்ளை பண்ணுங்கள், தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க. வெற்றி நம்முடையதாகட்டும்.